தென்னாப்பிரிக்காவிலிருந்து சென்னைக்கு 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயினை கடத்தி வந்த நபர்களை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். கும்பல் சிக்கியது எப்படி? சாதாரண டிராலி பேக் தானே என்று நினைத்து விட வேண்டாம். அதன் அடிப்பகுதியில் 16 கிலோ எடையுள்ள 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் பதுக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் கடத்தியவர்கள் சிக்கியது எப்படி? ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு போதைப் பொருள் கடத்தல் நடப்பதாக போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் சென்னை விமான நிலையத்தில் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்ஸ்பர்க் நகரிலிருந்து சென்னைக்கு வந்த கர்த்தார் ஏர்வேஸ் விமானத்தில் 46 வயதான டெஃபேரா எலியா என்ற பெண்ணும் 45 வயதான ஃபெலிக்ஸ் என்ற ஆணும் ஒன்றாக வந்து இறங்கினர். அவர்களின் டிராலி பேக்குகளை பார்த்து சந்தேகமடைந்த அதிகாரிகள் அதை பறிமுதல் செய்து பிரித்து பார்த்தனர். அதன் அடிப்பகுதியை பிரித்து பார்த்தபோது 5 பிளாஸ்டிக் பாக்கெட்டுகள் அடையாளம் தெரியாமல் ஒட்டி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை பிரித்து பார்த்தபோது அதில் 16 கிலோ எடையுள்ள 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் பொடி பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. முதற்கட்ட விசாரணையில் இருவரும் தான்சானியா நாட்டை சேர்ந்தவர்கள் என்பதும், அவர்களில் டெஃபேரா எலியா என்ற பெண் தனது உதவியாளருடன் பெங்களூருவுக்கு சிகிச்சைக்காக வந்ததும் தெரிய வந்தது. இருவரையும் கைது செய்த அதிகாரிகள் போதைப் பொருள் கடத்தியது எதற்கு, யாருக்காக கடத்தி வந்தனர் என்பது குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டத்தில்